வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார். இந்த நாளில் ஒரு தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 27:23 நான் வாசிக்கிறேன். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே, கவனமாயிரு. ஆண்டவர் உன் கையில் உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், கவனமாயிரு. வேலையை கொடுத்துருக்கிறார், வேலை மேலே கவனமாயிரு. பிஸ்னஸை கொடுத்துருக்கிறார், கவனமாயிரு. பிள்ளையை கொடுத்துருக்கிறார், கவனமாயிரு. மனைவியை கொடுத்துருக்கிறார், கவனமாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்குறோ அதில் கவனமாக இருங்க. நீ செய்கிற ஊழியத்தில் கவனமாக இருங்க. நீ நடத்துகிற குடும்பத்தில் கவனமாக இருங்க. உன்னுடைய மனைவி பிள்ளைய நடத்துல கவனமாக இருங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுற்றி பாருங்கள். கவனம் இல்லாமல் இருக்காதீங்க. அசதியாக இருந்தீங்கன்னா ஆண்டுடைய ஆசுவத்தை இழந்துருவீங்க. அதனால வசனம் அதுதான் சொல்லுகிறது, ஆண்டவர் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உன் குடும்பத்து மேலே கவனமாயிரு, உன் மனைவி மேலே கவனமாயிரு. அவங்க சாப்பிட்டா சாப்பிட்டோம், அவங்க இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டோம், அவங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ எப்படின்னா போட்டோம். நான் நல்லா இருந்தால் போதும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா சாப்பிட்ணும், வெளியே போய் கண்டத்தை சாப்பிட்டு வந்து நான் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணும், குடிக்கணும், வெறிக்கணும், மன போகிற போக்கில் போகணும்னு சொல்லிட்டு நீ இருந்த கர்த்தர் உங்கள்கிட்ட நியாயம் கேட்பார். உன் குடும்பத்து மேலே நீ கவனமாக இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அசதியாக செய்யாது, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அசதியாக செய்யாது, உனக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸை நீ அசதியாக பண்ணாத. நீ கொடுக்கப்பட்டதில் கவனமாக இருக்கணும். என்ன நடக்குது, எது வருது, எது போகிறது, எவ்வளோ ஆகுது, என்ன ஆகுது, எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் செலுத்துங்க. அவன் எங்கே போகிறான், எங்கே வர்றான், அவன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறா, உன் பிள்ளை மேலே கவனம் வைங்க. அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, எப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உன் மந்தையின் மேல் நீ கவனமாக இரு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கர்த்தர் குடும்பத்தை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? இவ்வளோ நல்லா அசதியாக இருந்தது போதும், இனிமேல் கவனம் செலுத்துங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலையில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் காரியத்தில் நாங்கள் கவனமாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அசதியாக இல்லாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகள் மேலே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் மேலே, எங்களுக்கு கொடுத்துருக்கிற கணவர் ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்கிற மனைவி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே நாங்கள் கவனமாக இருப்போம்ப்பா. ஹாலலூயா. லோக்காராமா, இதுவரைக்கும் ஒன்றும் கண்டுக்கல, இனிமேல் நான் கண்டு கொள்ளுவேன், இனிமேல் குடும்பத்தை விசாரிப்பேன், இனிமேல் குடும்பத்தை நேசிப்பேன், எல்லாத்தையும் நான் பார்ப்பாண்டவரேன். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மூடி மறையும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருந்து குடும்பத்தை நடத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.